ஆமா, இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு எங்க போற? அதான் டாக்டர் அனிதாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல்ல. இல்லங்கம்மா, நான் ருத்ராமாக்கு ஜூஸ் எடுத்துட்டு போறேன். இந்த வீட்டுல இவ்வளவு வேலை செய்ய மாட்டா, மத்த யாரையும் ஒழுங்க வேலை செய்யவும் விட மாட்டா. சரியான ராட்சசி. அதெல்லாம் நீ ஒண்ணு கொடுக்க வேணாம், இங்க கொடு. கொஞ்சம் சும்மாரு சக்தி, நீ போய் ருத்ராக்கு ஜூஸ் கொடுமா, நான் பின்னாடியே வரேம்மா. அண்ணே, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதுக்கு தானே நம்ம வீட்டுல பிரியா இருக்கா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் இவ பண்ணிட்டு இருக்கா? இந்து, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? ஏற்கனவே அனிதா என்ன நிலைமையில் இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த டாக்டர் சொன்னதை கேட்டு இப்ப ருத்ராவும் என்ன நிலைமையில் இருக்கான்னு தெரியும். அதனால தேவையில்லாம எதையாவது பேசி இந்த வீட்டுல பிரச்சனையை உண்டு பண்ணாத. அண்ணே, நான் என்ன சொல்ல வரேன் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மச்சா சொல்றதுதான் கரெக்ட். நீ வாய முடிக்கிட்டு அமைதியா இருந்தாலே இந்த வீட்டுல பல பிரச்சனை நடக்காது. சரி வாங்க, நாமளும் மேல போய் ருத்ரா பார்க்கலாம். சரி வாங்க. வாமா சிவா, போ. ருத்ராமா ஜூஸ். அம்மா, உங்களோட வலி வேதனை எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா நீங்களே இப்படி உடஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களை பார்த்து அனிதாமா உடஞ்சு போயிட மாட்டாங்களா? நீங்க தானே சொல்லுவீங்க அனிதாமா இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லபடியா சந்தோஷமா பாத்துக்கணும்னு. நீங்களே இப்படி மனசை தளர விட்டீங்கன்னா நாங்கெல்லாம் என்னமா பண்ணுவோம்?